ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி ஹேண்ட்லிங்கில் ஃபைல் ஹேண்ட்லிங் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தாச்சு, டைரக்டரி ஹேண்ட்லிங் அப்புறம் ஃபைல் இன்க்ளூஷன், இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்டரி ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ டைரக்டரி ஹேண்ட்லிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு புது கான்செப்ட். நமக்கு சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஃபைல் ஹேண்ட்லிங் தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த ஓப்பன் பண்ண ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, அதில் புது கண்டென்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறது எப்படின்றத நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்கில் பார்த்துருப்போம். டைரக்டரி ஹேண்ட்லிங் அதே மாதிரி தான், ஆனால் இங்கே நம்ம எதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டரியை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டைரக்டரி. ஸோ ஒரு டைரக்டரியை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரீட் டைரக்டரி. ஸோ அந்த டைரக்டரியில் இருக்க கண்டென்ட்டை ஒரு ஒரு ஃபைலாக எப்படி ரீட் பண்ணுறது, அதுக்கடுத்து க்ளோஸ் டைரக்டரி. இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸ் மெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் இதே இதை டிஐஆர் ஃபங்க்ஷனை வச்சும் செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் நாலு ஃபங்க்ஷன், ஓப்பன் டிர், ரீட் டிர், க்ளோஸ் டிர், அதுக்கப்புறம் வெறும் டிஐஆர் ஃபங்க்ஷன். ஸோ இது எங்கே நமக்கு அதிகமாக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம வெப்சைட்டில் ஒரு இமேஜ் கேலரியை உருவாக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த இமேஜ் கேலரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, நம்ம காலேஜில் நடக்கிற ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் கேலரி உருவாக்க போகிறோம். ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஒரு இமேஜ் கேலரி, அதுக்கப்புறம் நமக்கு கான்வெகேஷனுக்கு ஒரு இமேஜ் கேலரி, இல்லாட்டி ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு இமேஜ் கேலரி அப்படின்னு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பிஹெச்பியில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த இமேஜஸ் எல்லாத்தையும், ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கான இமேஜஸ் எல்லாத்தையும் ஒரு ஒரு தனித்தனி ஃபோல்டரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்படி தனித்தனி ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கும் போது, இந்த டைரக்டரி ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக நம்ம அந்த டைரக்டரியை ஓப்பன் பண்ணி, அதில் என்னென்ன இமேஜ் ஃபைல்ஸ் இருக்கோ அதை ஒவ்வொன்றா ப்ரோக்ராம், பிஹெச்பி ப்ரோக்ராமை வச்சு ரீட் பண்ணி இமேஜ் டேக்கில் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு இமேஜ் டேக்கில் ஃபங்க்ஷனில் வச்சு எப்படி ஒரு இமேஜை ஆட் பண்ணுறது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், சரியா, ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எல்லா இமேஜையும் ரீட் பண்ணி இமேஜ் டேக்கில் ஆட் பண்ணி ஒரு இமேஜ் கேலரியாக உருவாக்கிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே எவ்வளோ ஃபைல் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கேலரி அதுவாக உருவாகிக்கும், சரியா. இது நமக்கு ஈஸியாக செய்ய முடியும் பிஹெச்பியில். அதுக்காக தான் இந்த டைரக்டரி ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸை உருவாக்குனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் டைரக்டரி, ரீட் டைரக்டரி, க்ளோஸ் டைரக்டரி ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மாதிரியே தான். ஸோ ஃபைலில் என்ன பண்ணுவோம், ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஃபைல் ஹேண்டில் தரும். அதே போல் இங்கே நம்ம ஒரு டைரக்டரியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டைரக்டரி ஹேண்டில் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த டைரக்டரி ஹேண்டிலை வச்சு தான் நம்ம ஒரு ஒரு ஃபைலோட நேமையும் ரீட் பண்ணுவோம். என்ன ஃபங்க்ஷனை பயன்படுத்தினா, இந்த ரீட் டைரக்டரின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ரீட் பண்ணுவோம். கடைசியாக எல்லாத்தையும் ரீட் பண்ணதுக்கப்புறமா இந்த டைரக்டரி ஹேண்டில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ண டைரக்டரியை க்ளோஸ் பண்ணிவிடுவோம், சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர், எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், நோட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றத ரீட் டைரக்டரி ஃபங்க்ஷன் மூலமாக ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் டைரக்டரி ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம், சரியா. இதுதான் மூணு பேசிக் ஃபங்க்ஷன், ஓப்பன் டைரக்டரி, ரீட் டைரக்டரி, க்ளோஸ் டைரக்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் என்னோட சிஸ்டத்தில் இருக்குது. அந்த சிஸ்ட அந்த ஃபோல்டரில் சில ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றத ரீட் பண்ணி அதை நம்ம ஒரு கவுண்ட்டாக டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம், சரியா. ஸோ அந்த ஃபோல்டரை ஃபஸ்ட் நான் காட்டுறேன். அந்த ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, மூணு இமேஜ் ஃபைலு, ரெண்டு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, சரியா. ஸோ மூணு இமேஜ் ஃபைல், ரெண்டு ஜேபெக் ஃபைலு, ஒரு பிஎன்ஜி ஃபைல், அதுக்கப்புறம் ரெண்டு டெக்ஸ்ட் ஃபைலை நான் இந்த இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைரக்டரி ஹேண்டில் ஈக்குவல் டு ஓப்பன் டைரக்டரி இமேஜஸ். ஸோ இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ஜீரோ, நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஜீரோன்னு நான் இனிஷியலாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன்னா, வைல் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி டாலர் ஃபைல் ஈக்குவல் டு ரீட் டைரக்டரி.
ஸோ ரீட் டைரக்டரி ஆஃப் டிஹெச். ஸோ அப்போ இந்த டைரக்டரி ஹேண்டில் பயன்படுத்தி நான் ரீட் டைரக்டரி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் செக் பண்ணுறேன். அதாவது அந்த ஃபோல்டரில் ஃபைலை ரீட் பண்ண முடிகிற வரைக்கும் எனக்கு ரீட் பண்ணு அப்படின்னு நான் இந்த வைல் லூப்பை எழுதுறேன். ஸோ அப்போ இந்த ஃபோல்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 ஃபைல் இருக்கு. ஸோ அப்போ 5 தடவை இந்த லூப்பு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு ஃபைலை நமக்கு ரீட் பண்ணும், ஓகேவா? ஸோ அதை ரீட் பண்ணுறத ஃபைல் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு அந்த ஃபைல் எந்த டைப்பான ஃபைல் அப்படின்றது தெரியணும், அதுக்கு நமக்கு எக்ஸ்டென்ஷனை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஸோ நமக்கு எல்லா ஃபைலும் எப்படி நமக்கு ஃபார்மட் கொடுத்துருப்போம், ஒரு ஃபைல் நேம் அப்படின்னா டெஸ்ட் டாட் txt, எக்ஸ்டென்ஷன் வந்து கடைசியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இமேஜ் டாட் png அல்லது இமேஜ் டாட் ஜேபிஜி அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் டாட்டுக்கு அப்புறம் இருக்கும். ஸோ இப்போ டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் நமக்கு பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிப்போம், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ளோட உபயோகப்படுத்திப்போம். ஸோ எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எதை வச்சு இந்த நேமை பிரிக்கிறோம் அப்படின்னா டாட்டை வச்சு பிரிக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா டாட்டை வச்சு பிரிக்கும்போது ஃபைலோட நேமை அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாகவும் டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற எக்ஸ்டென்ஷனை ரெண்டாவது எலமெண்ட்டாகவும் நமக்கு கொடுக்கும். ஸோ அதை டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 0th எலமெண்ட்டு ஃபைல் நேம், ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ அதை தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். இஃப் டாலர் டெம்ப் ஆஃப் 1, அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் 0th எலமெண்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட நேம் என்னவாக இருக்குன்னு பார்க்குறோம். டிஎக்ஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் அதில் 1++ கொடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை எல்சிஃபில் என்ன பண்ணுறோன்னா டெம்ப் ஆஃப் 1 அதாவது எக்ஸ்டென்ஷன் ஜேபக்காக இருக்கான்னு செக் பண்ணுறோம் அல்லது எக்ஸ்டென்ஷன் பிஎன்ஜியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் இமேஜஸை 1 கூட்டிக்கிறோம். ஸோ இது நமக்கு இருக்கிற 5 ஃபைலுக்கும் இது திரும்ப திரும்ப நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா டைரக்டரியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் டைரக்டரி ஃபங்க்ஷனை வச்சு டைரக்டரியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அதை நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட்லேயும், நம்பர் ஆஃப் இமேஜஸ் அதை நம்பர் ஆஃப் இமேஜஸ் அந்த வேரியபிள் இருக்க வேல்யூவையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு இதுபடி நமக்கு என்ன வரணும் அப்படின்னா மொத்தம் 3 இமேஜ் ஃபைல்ஸு 2 டெக்ஸ்ட் ஃபைல்ஸு சொல்லணும். ஸோ நமக்கு அதுதான் சொல்லுது. மொத்தம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, 3 இமேஜ் ஃபைல் இருக்கு. ஸோ அந்த 3 இமேஜ் ஃபைலில் 2 ஜேபெக் ஃபைலு, 1 பிஎன்ஜி ஃபைலு, ஓகேவா? ஸோ இது ஓப்பன் டைரக்டரி, ரீட் டைரக்டரி, அப்புறம் க்ளோஸ் டைரக்டரியை பயன்படுத்துறது. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐஆர் ஃபங்க்ஷனை பயன்படுத்துறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்பியோட கிளாஸ் கான்செப்டை உபயோகப்படுத்தியிருப்பாங்க இந்த டிஐஆர் ஃபங்க்ஷனில், சரியா? ஸோ இப்போ இந்த டிஆர் ஃபங்க்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ரீடு க்ளோஸ் இந்த மெத்தட்ஸை உபயோகப்படுத்திப்போம், சரியா? ஸோ அதன்படி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டைரக்டரி பாத்தை கொடுத்துட்டு அந்த டிஏஆர் ஃபங்க்ஷனை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ டிஏஆர் ஆஃப் டைரக்டரி பாத் கொடுத்து ஆப்ஜெக்டை உருவாக்கிக்குவோம். உருவாக்கின ஆப்ஜெக்ட்ல இருந்து அதோட மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ரீட், ஸோ இது என்ன பண்ணும், ஒரு ஒரு ஃபைலாக நமக்கு ரீட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த டைரக்டரியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்லேருந்தே க்ளோஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிப்போம், சரியா? இது கிளாஸ் பேஸ்டு ஆக்சஸ். ஸோ இதற்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இமேஜஸ் ஃபோல்டர் தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் வைல் கண்டிஷன். ஸோ நம்ம இங்கே ஓப்பன் பண்ணும்போது டிஏஆர் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதை ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அந்த கிளாஸை பயன்படுத்தி ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா ஆப்ஜெக்டோட மெத்தடை ரீடை கால் பண்ணுறோம். ஸோ இதை நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துறோம். அப்போ எவ்வளோ ஃபைல் இருக்கோ அத்தனை தடவை இந்த லூப்பு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு ஃபைலை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நம்ம இங்கே ரீட் பண்ணுற ஒரு ஒரு ஃபைலையும் டைரெக்டாக எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் பிஆர் டேக் வச்சு கொடுத்துட்றோம். ஸோ அப்போ அடுத்தடுத்த லைனில்
நமக்கு அந்த ஃபைலோட நேம் வித் எக்ஸ்டென்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஃபைனலாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இப்போ இதை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதன்படி நமக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் டாட் 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 இதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் டைரக்டரி போகிறதுக்கான லிங்க்ஸ். சரியா? அதையும் நமக்கு ரீட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் 1.jpg ஃபைலு, 2.png, நோ இமேஜ் டாட் ஜேபிஜி, டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி, டெஸ்ட் 1.txt. ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இது டைரக்டரி கிளாஸை பயன்படுத்துறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ஃபைல் இன்க்ளூஷன். ஸோ இந்த ஃபைல் இன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சி ப்ரோக்ராமில் பார்த்துருப்போம், நம்ம ஹெட்டர் ஃபைல் ஹேஷ் இன்க்ளூட் கொடுக்குறோம்ல, அதில் ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபைலை நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். அதே போல தான் இங்கே பிஹெச்பியில் ஒரு பிஹெச்பி ஃபைலோட கண்டென்ட்டை நம்ம இன்னொரு பிஹெச்பி ஃபைலில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த ஃபைல் இன்க்ளூஷன் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்திப்போம். ஸோ இது எப்போ நமக்கு செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபைல் இன்க்ளூஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபைலை முதல்ல நம்மளோட ஃபைலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூஷன் ஆரம்பிக்கும். சரியா? இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்க்ளூடு ரெக்கயர். ஸோ இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா எரரை ஹேண்டில் பண்ணாது. சரியா? உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபைலை இன்க்ளூடு பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஃபைலை சர்வரில் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற டெக்ஸ்ட்டோ இல்லை HTML டேகோ இல்லை PHPயோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சோம். ஆனால் நமக்கு என்ன ஆகணும், ஒரு எரர் வந்துடுச்சு அப்படின்னா அதோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடணும், அதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸிக்யூஷன் ஆகக்கூடாது. ஆனால் ரெக்வயரில் பார்த்தோம் அப்படின்னா எரரை ஹேண்டில் பண்ணும். அதாவது நம்ம ஒரு ஃபைலை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறோம், அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா எரர் மெசேஜை சொல்லிட்டு அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிடும், அதுக்கு அடுத்து எக்ஸிக்யூஷன் நடக்காது. சரியா? இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸு. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மெனு டாட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபைலில் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கர் டேக்கில் 3 லிங்க் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெயின் ப்ரோக்ராம். ஸோ மெயின் ப்ரோக்ராமில் இன்க்ளூடில் மெனு டாட் பிஹெச்பியை ஆட் பண்ணியிருக்கோம். அதே போல் இன்க்ளூடில் டெஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படின்ற ஒரு ஃபைலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படின்ற ஃபைலை சர்வரில் இல்லை, என்னோட சிஸ்டத்தில் கிடையாது. ஆனால் அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஸோ டெஸ்ட் டாட் பிஹெச்பி இப்போதைக்கு இதில் இல்லை. ஸோ நம்ம அப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடு கொடுத்துருக்கும் போது நமக்கு வார்னிங் சொல்லுது. வார்னிங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்குற இந்த H3 டேகோட கண்டென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எரர் சொல்லிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் நடக்கக்கூடாது, ஸ்டாப் ஆகிடணும். ஓகேவா? ஸோ அதே நம்ம இன்க்ளூடுக்கு போல இங்கே ரெக்வயர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ எரர் வந்துடுச்சு அப்படின்னா ஃபேட்டல் எரர்னு சொல்லிட்டு அதோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். சரியா? ஸோ அதுதான் எரரை ஹேண்டில் பண்ணுற விதம். ஸோ ஒரு ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி காட்டணும், இல்லை அப்படின்னா எரர் சொல்லிட்டு அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிடணும். சரியா? ஸோ இதுதான் ஃபைல் இன்க்ளூஷன். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க.